இப்போ நான் வந்து எல்என்டியோட ப்ரோக்ராமிங் சாரி ஒர்க் அண்ட் எர்த்ஃபால் ரிலே ப்ரோக்ராம் எக்ஸ்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து எஸ்கேப் பட்டன், இது அப்பு, இது டவுனு, இது என்டர் பட்டன். ஃபஸ்ட் ப்ரோக்ராமிங் போகிறதுக்காக என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடிட் மேனா வரும், அதில் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு எக்ஸிஸ்டிங் வந்து 0000, 4 0 தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மாற்றினா அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் ரிலே பிளாக் ஆகிடும். இது வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸு, பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. இல்லை ஓவர் கரண்ட் லோ செட், இது வந்து ஓவர்லோட் ஓவர்லோட் செட்டிங், ஓவர் கரண்ட் லோ செட்னா ஓவர்லோட் செட்டிங். இது வந்து 100%ல இருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ நான் வந்து இப்போ 80% பண்ணிட்டுருக்கேன். செட்டிங் சேஞ்ச் பண்ணுறதுக்காக என்டர் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆயிரும். இந்த டிஸ்பிளே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் எடிட்டிங் போர்டில் இருக்குது, என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் ஆயிடும். இதுக்கப்புறம் ஓவர் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது வந்து ட்ரிப்பிங் கர்வ், நார்மலாக வந்து என்ஐ 3ல இருக்காங்க. சேஞ்ச் பண்ணோன்னே என்ஐ 3, என்ஐ 1.3. இது டெஃபினட் டைம் வந்து 100 செகண்ட்ஸு, இது டெஃபினட் டைம் 10 செகண்ட்ஸு, டெஃபினட் டைம் 1 செகண்ட். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இன்வர்ஸு, இது வெரி இன்வர்ஸு. நான் வந்து என்ஐ 3 செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒர்க் அண்ட் டைம் மல்டிப்ளேர் செட்டிங் இது என்னன்னா, இப்போ சப்பார் சப்போஸ் என்ஐ 3 என்ன 10 டைம்ஸ் கரண்ட் வந்து 3 செகண்ட்ஸில் ட்ரிப் ஆயிரும். அதில் நீங்கள் வந்து 1.5 செகண்டில் ட்ரிப் ஆனவொன்னே, இது வந்து டிஎம்எஸ் வந்து 50% பண்ணால் 10 டைம்ஸ் கரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 செகண்ட்ஸ் ட்ரிப் ஆயிடும். ஓகேவா? டிஎம்எஸ் 0.5 என்ஐ 3 வந்து 10 டைம்ஸ் கரண்ட் வந்து 3 செகண்ட்ஸில் ட்ரிப்போம். இப்போ நான் 0.5 வச்சும்போது 1.5 செகண்ட்ஸில் ட்ரிப் ஆயிடும். எர்த்ஃபால்ட்டு, எர்த்ஃபால்ட்டில் வந்து 30% இருக்கேன், நான் வந்து 20% வச்சுட்ருக்கேன். இது வந்து சேம் கர்வ், மேலே இருக்க ஓவர் கரண்ட் கர்வ், இதுக்கு சேம் கர்வ் தான் இருக்கணும். இது வந்து டிஎம்எஸ் டைம் மல்டிபிள் செட்டிங், இது சேம் 50% வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ டவுன் பண்ணுங்கள். டைம் ரிசெட், இது டிசேபிள் இருக்கும். இது வந்து ஃபேஸ் சிடி, உங்களோட ஃபேஸ் சிடி கரண்ட் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் 100/5 இருந்தால் இங்கே 20 என்ட்ரி பண்ணியிருக்கேன், என்னோட வந்து 200/5, ஸோ நான் 40 வச்சுட்ருக்கேன். ஓகேவா? எத்ஃபால் சிடி சேம், இது சேம் 200/5 தான். ஓகே, இது சிடியோட செகண்டரி, என்னோட 5 ஆம்ஸ் 5 ஆம்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 1 ஆம்ப் இருந்து இது மாற்றணும், ஃபேஸ் சிடி எத்ஃபால் சிடி 1 1, என்னோடது வந்து 5 தான் இருக்கு, அதுக்காக நான் 5 வச்சுட்ருக்கேன். எஸ்கேப் பண்ண ரிட்டர்ன் வெளியே வந்துடும். டிலே டெஸ்டிங் பண்ணனா, இதில் டெஸ்ட் மோடில் போயிட்டு இந்த டிலே டெஸ்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்லி சர்க்யூட் மொத்தம் தெரியும் உங்களுக்கு. இப்போ எடிட் மெனு முடிஞ்சிச்சு. இப்போ வியூ மெனு, வியூ மெனுல போனால் நம்ம ட்ரிப் டேட்டா எல்லாம் வரும். லாஸ்ட் ட்ரிப்பில் எதில் ட்ரிப் ஆயிடுச்சு, எப்படி டைம் டேட்டா எல்லாம் வரும். அதில் ஃபால்ட்டு, ஓவர் கரண்ட், ஓவர் கரண்ட் லாஸ்ட் ஃபால்ட்டு, டோட்டல் வந்து 15 ஃபால்ட்ஸில் ரெக்கார்ட் ஆயிடும் மொத்தம். நீங்கள் என்னென்ன ஃபால்ட் இதில் கரண்ட், இப்போ இன்னும் ஃபால்ட் வரல, ஃபால்ட் வந்து இங்கே கரண்ட் ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ், எத் ஃபால்ட், நான் கரெக்டாக தெரியும் கரண்ட்ஸு, எர்த் ஃபால்ட் ஃபால்ட்ஸு. இப்போ ஒன்றும் ஃபால்ட் இல்லை, ஃபால்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இங்கே கவுண்ட் வரும் எவ்வளோ ஃபால்ட் வந்ததுன்னு. நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண செட்டிங்ஸ் பார்க்கணும், இதில் போயிட்டு பார்க்கணும். இதில் என்னென்னா, லோடு இருக்கும்போது ப்ரோக்ராமிங் செட்டிங் இது எடிட் மோடில் போக முடியாது. இன்னும் 10% உள்ளே இருந்ததுன்னா போகணும், லோடில் ப்ரோக்ராமிங் எடிட்டிங் பண்ண முடியாது.